வணக்கம் நண்பர்கள், இன்று நாம் கலர் ப்ளஸ் யூடியூப்பில் பார்க்குறது தமிழ்நாட்டில் யாருமே சொல்லாத செய்யாத ஒரு தொழிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எம்ப்ராய்டரிக்கு பயன்படக்கூடிய நூலுங்க. இதை நார்த் இந்தியாவிலிருந்தாங்க தயார் பண்ணிங்க வருது. குறிப்பாக டெல்லியை சுற்றி பகுதிகளில் இது பெருமளவில் தயார் பண்ணி இங்கே விற்கிறாங்க. இதை தயார் பண்ணி வருமானம் எப்படி பார்க்கலாம்னு இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பெண்களுக்கு மிக மிக அந்த கை வேலைகளுக்கு மிக அதிக அளவு பயன்படுதுங்க. ஸோ அதனால் இதோட தேவைகள் இங்கே மிக மிக அதிகம். இதனை நீங்கள் ஈஸியாக தயார் பண்ணலாங்க. இதுக்கு ஒரு எளிய இயந்திரம் இருக்கும், வீட்டு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, ரொம்ப ஈஸியானது. ஆண்கள் மற்றும் பெண்கள் யார் வேணாலும் அதை செய்யலாம், உட்காந்தபடியே செய்யக்கூடியது தாங்க. விற்கணும், விற்கணும் என்பது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகள், இந்த பெண்கள் கலைப்பொருட்கள் நூல்கண்டு தையல் நூல் விற்கிற கடைகள், இந்த இடங்களில் எல்லா கடைகள்லையும் இது விற்கிதுங்க. ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து எல்லா இடங்களுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கான மூலப்பொருள் இயந்திரம் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. இயந்திரம் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பயிற்சிகளும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட வேணாம், விற்கிறது தான் உங்கள் திறமை. ஸோ இப்போ அந்த இயந்திரம் வருது பாருங்கள், ரொம்ப ஈஸியான செய்முறைங்க. இதுதான் அந்த இயந்திரம். இது பேர் வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஸ்கின் வைண்டிங் மிஷினுன்னுவாங்க. ஸ்கின் வைண்டிங் மிஷினு இது ஏறக்குறைய 30,000 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. இது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அந்த நூலை அந்த இதில் சுற்றுடுங்க, அந்த ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் ஒட்டணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஈஸியான வேலை. இயந்திரம் தானே சுற்றி கொடுத்துடுது. நீங்கள் லேபிள் மட்டும் ஒட்டி பாக்கெட்டில் போட்டு கடைகளுக்கு விற்பனை செய்யணுங்க. ஸோ அதிகம் போட்டி இல்லாத தொழில். ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடு போட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடியே தயார் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் விற்கலாங்க. நீங்கள் மொத்தமாக ஹோல்சேல் கடைகளுக்கு விற்றாலே போதுமானது. அவங்க அங்கேருந்து வாங்கி அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சில்லறை கடைகளுக்கு விற்றுருவாங்க. ஸோ ஈஸியான செய்முறை, அருமையான ஒரு தொழில். இதுக்கான மூலப்பொருள் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குதுங்க. ஸோ லாபமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணினீங்கன்னா 30,000 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குங்க. மாதம் குறைந்தது 1-2 லட்சம் ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா செலவுலாம் போக 50,000 ரூபாய்க்கு லாபம் முழுசாக கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். மார்க்கெட்டிங் பண்ணணும், அவ்வளோதான். விற்பனை பண்ணணும், உற்பத்தி பண்ணுறது என்பது ரொம்ப ஈஸியானது. ஸோ அதனால் விற்பனை பண்ணணும். விற்பனை பண்ணுற திறமை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இந்த வகையான தொழில்கள் ஆரம்பிக்க இப்போ வங்கி கடனும் கொடுக்குறாங்க. மாவட்ட தொழில் மையம் மூலமாக நிறைய தொழில்களுக்கு இப்போ வங்கி கடன் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக மகளிர்கள் என்ன தொழில் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் இந்த வகையான எம்ப்ராய்டரி நூல் இது பல்வேறு உபயோகப்படுதுங்க. எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் பெண்கள் நிறைய கைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள் அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு இது மிக முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த வகையான தொழிலை ஆரம்பிங்க. தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை, அதனால் போட்டி இல்லாதது. ஆரம்பித்தா நீங்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் நபர். ஸோ தொடர்ந்து இது போன்ற யாருமே சொல்லாத வித்தியாசமான தொழில்களை சொல்லிட்டு வரோம். பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.